வணக்கம் வீவர்ஸ் வாழைத்தண்டு குலைதள்ளிய வாழையில் அதன் முதிர்ந்த இலைப்பட்டைகளை நீக்கிய பின்பு அதன் மையப் பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய இளம் குறுத்து தான் வாழைத்தண்டு பொதுவாகவே வாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பழம் என வாழையின் அனைத்து பாகங்களுமே நம் உடலின் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடியதுதான் அந்த வகையில் மிகவும் முக்கியமானது வாழைத்தண்டு வாழைத்தண்டுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பொட்டாசியம் பி விட்டமின்ஸ் விட்டமின் சி மெக்னீசியம் அயன் காப்பர் என ஏராளமான தாது சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைந்திருக்கு வாழைக்காய் மற்றும் வாழைப்பூவை விடவும் அதிக சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்தது வாழைத்தண்டு வீடியெல்லாம் இருக்கிற நம்முடைய அன்றாட உணவுகளில் சேர்த்து கொள்ளும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாழைத்தண்டு என்றதுமே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இது சிறுநீரக கற்களை கரைக்க வல்லது என்பதுதான் இயல்பாகவே சிறுநீரை அதிக அளவில் பெருக்கும் தன்மை உண்டு இதன் காரணமாக சிறுநீரங்கள் மற்றும் சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான கற்களை கரைத்து வந்து வெளியேற்றிவிடும் சேர்த்து பருகி வர கால்சியம் சிட்ரேட் மற்றும் கால்சியம் கிறிஸ்டல் போன்ற கற்கள் வராமலும் தடுக்கக்கூடியது வாழைத்தண்டு மேலும் இது சிறுநீரங்கள் கழிவுகளை வெளியேற்றுவதோடு கிருமிகளையும் வந்து அளிக்கும் இதன் மூலமாக சொல்லக்கூடிய யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது வாழைத்தண்டு இரண்டு இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தும் வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது வாழைத்தண்டு ஒரு லோ இன்டெக்ஸ் கொண்ட உணவும் கூட மேலும் இதில் வைட்டமின் பி சிக்ஸ் சத்து அதிக அளவில் இருக்கு இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டி இன்சுலின் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரையை நன்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது வாழைத்தண்டு சர்க்கரை நோயாளிகள் வாழைத்தண்டினை வடிகட்டி ஜூஸாக அருந்துவதை விட பொறியலாக வாரம் இரண்டு மூன்று நாட்கள் சேர்த்து வர இரத்த சர்க்கரை அளவுகள் நன்கு வந்து கட்டுப்படும் மூன்று உடல் எடையைக் குறைக்கும் பொதுவாகவே உடல் எடையை குறைக்க டயட் ஃபாலோ பண்றவங்க கலோரிகள் குறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது உண்டு அந்த வகையில் மிகவும் ஏற்ற ஒரு உணவு வாழைத்தண்டு நூறு கிராம் வாழைத்தண்டு நாற்பத்தி ரெண்டு கலோரிகள் தான் இருக்கு எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமாக வாழைத்தண்டு வந்து சாப்பிட்டு வரலாம் மேலும் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்திருக்கு இது வயிறு நிரம்பிய உணர்வை கொடுப்பதோடு நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் வந்து தடுக்கும் இதன் மூலமாக வேகமாக உடல் எடையை குறைக்க உதவக்கூடியது இந்த வாழைத்தண்டு நான்கு இரத்த அழுத்த கட்டுப்படுத்தும் அதிக ரத்த அழுத்த பிரச்சனை அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது வாழைத்தண்டு வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா இதய ரத்த நாளங்கள் சீராக இயங்க தேவையான பொட்டாசியம் சத்து அதிகளவில் இருக்கு இது நரம்புகள் சீராக சுருங்கி விடியவும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் வந்து உதவி செய்யும் இதன் மூலமாக உயர் ரத்த அழுத்தத்தையும் நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது வாழைத்தண்டு ஐந்து மலச்சிக்கலை குணமாக்கும் மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த மலச்சிக்கலை எளிதில் குணமாக்கும் ஆற்றல் இந்த வாழை வாழைத்தண்டுக்கு உண்டு நூறு கிராம் வாழைத்தண்டுல பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஒரு கிராம் டயட்ரி ஃபைபர் இருக்கு இது குடல் இயக்கத்தை அதிகப்படுத்துவதோடு மலக்கழிவுகளை எளிதில் வந்து வெளியேற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த வாழைத்தண்டை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வர மலச்சிக்கல் உண்டாவது தடுக்கப்படும் ஆறு அனிமியா வராமல் தடுக்கும் அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரத்தத்தில் இரும்பு சத்து குறைவாக இருப்பதுதான் இந்த இரும்பு சத்து வாழைத்தண்டில் நல்லவில் இருக்கு அனிமியா பிரச்சனையால் அவதிப்படுறவங்க வாழைத்தண்டு சாற்று ரத்தத்துடன் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்து வர ரத்த சிவப்புணுக்களின் எண்ணிக்கை வந்து எளிதாக வந்து அதிகரிக்கும் இதன் மூலமாக இரத்த சோகை வராமலும் பாதுகாக்கக்கூடியது வாழைத்தண்டு ஏழு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாக இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று அந்த வகையில் வாழைத்தண்டில் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாலிஃபினால்ஸ் விட்டமின் சி என ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கு இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்ஃபிளமேஷனே வந்து குறைக்கும்

மாசுபடுத்தும் தடுக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டு ஒன்பது அசிடியை குணமாக்கும் அசிடின்னு சொல்லக்கூடிய நெஞ்சரிச்சலை குணமாக்கும் ஆற்றல் இந்த வாழைத்தண்டிற்கு உண்டு வாழைத்தண்டு முற்றிலும் ஒரு அல்கலைன் சார்ந்த உணவு என்கிறதுனால இது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிக அமிலத்தன்மையை குறைத்து உடலின் பிஹை செலவை சமநிலைப்படுத்தும் இதன் மூலமாக நெஞ்சரிச்சல் குளித்த ஏப்பம் அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது வாழைத்தண்டு செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு சாட்டுடன் மோர் கலந்து குடித்து வர செரிமானம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் நீங்கும் பத்து உடல் கழிவுகளை வெளியேற்றும் வாழைத்தண்டிற்கு டயரோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னும் சிறுநீரை பெருக்கும் ஆற்றல் உண்டு இதன் மூலமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸினை சிறுநீர் வழியாக வெளியேற்றி இரத்தத்தை சுத்தமாக்கும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா குடலின் உட்பகுதியில் ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி குடலையும் செரிமான உறுப்பையும் வந்து சுத்தப்படுத்தும் இதன் மூலமாக உடல் கழிவுகளை வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் கொடுக்கும் கொடுக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டு என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல வாழைத்தண்டு சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய பத்து சிறந்த நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து விரிவா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க மேலே இது போன்ற கெழுத்து தெரிஞ்சிக்க அழகி கெழுத்தன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ